Welcome to VL Academy. In the video, Depreciation Theory Part 4 நம்ம பார்க்க போறோம். இதுல Insurance Policy Method னா என்ன, அதனுடைய advantages and disadvantages எல்லாம் என்னங்கறத நம்ம பார்க்க போறோம். and அது எப்படி work out பண்ணனும் அப்படிங்கறதையும். So நார்மலா வந்து நம்ம so far பார்த்தது வந்து ஒரு அசெட்ல இருந்து வேல்யூ லெஸ் ஆகும், அது எவ்வளோ லெஸ் ஆகுது, அது எப்படி அசெட்ல இருந்து டிடெக்ட் பண்றது ஒரு ஒரு வருஷமும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வேல்யூ எப்படி நம்ம என்னென்ன மெத்தட்ல நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படிங்கிறது. பட் இங்க வந்து எப்படின்னா பாலிசி இஸ் டேக்கன் ஃபார் தி அமௌண்ட் ஆஃப் தி அசெட். என்னன்னா ஒரு அசெட்டுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறாங்க, அண்ட் அதுக்கு வந்து ஒரு ஒரு வருஷமும் ப்ரீமியம் பே பண்றாங்க. ஓகே, அந்த ஒரு ஒரு வருஷமும் ப்ரீமியம் பே பண்றது இஸ் ஈக்குவல் டு டெப்ரிஷியேஷன். ஸோ இங்கேயும் வந்து என்னென்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் மாதிரி எல்லா வருஷமும் ஒரே அமௌண்ட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் தான் இருக்கும். ஓகே, அண்ட் எண்ட் ஆஃப் தி பாலிசி டெஃபினட் அமௌண்ட் இஸ் ரிசீவ் ஃப்ரம் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ அந்த அசெட்டனுடைய ஒர்க்கிங் லைஃப் முடிகிற ஸ்டேஜில் இந்த பாலிசியும் மெச்சூர்ட் ஆகும். அப்படி மெச்சூர்ட் ஆகிறப்போ வில் கெட் அ லம்சம் அமௌண்ட். ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு we can purchase new asset. ஓகே, அண்ட் பிகினிங் ஆஃப் எவ்ரி இயர் ப்ரீமியம் இஸ் பெய்ட், பட் அட் தி எண்ட் ஆஃப் தி இயரில் தான் டெப்ரிஷியேஷன் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். ஓகே, இதுதான் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி மெத்தடோட கான்செப்ட். பட் இதில் நான் சொன்ன ஒரு ஒரு விஷயங்களுக்கும் ஒரு ஒரு டிரான்சாக்ஷனாக நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் என்டர் பண்ணணும். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு அசெட் வாங்கிட்டோம், அதுக்கு இன்சூரன்ஸ் பாலிசியும் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஸோ அதனுடைய இயர் ஸ்டார்டிங்கில் நம்ம ப்ரீமியம் பே பண்ணுறோம். ஓகே, அப்படி ப்ரீமியம் பே பண்ணுறப்ப அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்ரிஷியேஷன் இன்சூரன்ஸ் பாலிசி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். இங்கே பேங்க் அப்படிங்கிறது is equal to cash where which is going out of the business, அதனால அதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். and cash is getting into depreciation insurance policy. so depreciation insurance policy account டெபிட் பண்ணியிருக்கோம். and next one is when depreciation is provided at the end of the year. so வருஷ கடைசியில் தான் டெப்ரிஷியேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஜேர்னல் என்ட்ரி என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு டெப்ரிஷியேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட். ஸோ அங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வரப்போ அங்கே டூ டெப்ரிஷியேஷன் நம்ம போடுவோம், அது இங்கே டூ டெப்ரிஷியேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்னு நம்ம போடணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ இதுவும் டெபிட் சைட் தான் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டூ ஜேர்னல் என்ட்ரி. அடுத்தடுத்தது நம்ம பார்க்கலாம். Next one is when amount received on maturity of the policy. so insurance policy போட்டிருக்கோம், ஒரு ஒரு வருஷமும் நம்ம ப்ரீமியம் பே பண்ணி at one stage it got matured. அதாவது அந்த அசெட்டோட ஒர்க்கிங் லைஃபும் முடியுது அப்படிங்கிறப்போ the entry will be bank account data to depreciation insurance policy account. இங்க bank account is equal into cash which is coming inside the business, அதனால அதை டெபிட் பண்ணியிருக்கோம். and depreciation insurance policyலேருந்து கேஷ் வெளியில போகுது, ஸோ அதனால அதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். and next one is when profit is made on policy. ஸோ அந்த அசெட் வந்து ஜீரோ நில் ஆயிடுச்சு, இன்சூரன்ஸ் பாலிசி மெச்சூர்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஒரு புது அசெட் வாங்குறப்போ இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் இருக்கிற அமௌண்ட்டை விட புது அசெட் விலை கம்மியாக இருக்கிறப்போ நமக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஸோ அப்படி ப்ராஃபிட் கிடைக்கிறப்போ இங்கே என்ன பண்ணணும்னா டெப்ரிஷியேஷன் இன்சூரன்ஸ் பாலிசி அக்கௌண்ட் டேட்டா டு டெப்ரிஷியேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட். ஏன்னா டெப்ரிஷியேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டில் இருக்கிற ப்ராஃபிட்டை வந்து நம்ம திரும்ப இன்ஷூர் பண்ணுவோம். ஓகே, அந்த இன்சூரன்ஸ் பாலிசியிலேருந்து நமக்கு வர்றதுனால அதை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம், அண்ட் டெப்ரிஷியேஷன் ரிசர்வ் வந்து கிரெடிட் பண்ணியிருக்கோம். Next one is when depreciation reserve account is closed. so depreciation reserve வந்து matured ஆயிடுச்சு, அது க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ depreciation reserve account, ஏன்னா depreciation reserve is coming inside, அது க்ளோஸ் பண்ணுறப்போ amount is coming inside and the old asset is going out of the business, அதனால old asset நம்ம credit பண்ணியிருக்கோம். and when scrap value is realized on old asset, old asset நம்ம விற்கிறப்ப நமக்கு ஸ்கிராப் வேல்யூ கிடைக்குது, அதாவது அந்த பழசை போட்டுட்டு நம்ம அது காசு வாங்குறோம் அப்படின்னா காசு உள்ளே வருது, அதனால பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஓல்டு அசெட் இஸ் கோயிங் அவுட், அதனால ஓல்டு அசெட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வென் பேலன்ஸ் ஆஃப் ஓல்டு அசெட் அக்கௌண்ட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு. அதாவது இப்போ நம்ம அந்த ஓல்டு அசெட்டை வித்துட்டோம், அதை வித்தது மூலமா நமக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஓல்டு அசெட். லாஸ்னா நமக்கு டெபிட் சைட் வரும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல, அதே இது ப்ராஃபிட்டாக இருந்ததுன்னா அதையே நம்ம வைஸ் வர்ஸாவாக போடணும். தட் இஸ் ஓல்ட் அசெட் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ பை ஓல்ட் அசெட்னு நமக்கு வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வென் நியூ அசெட் இஸ் பர்ச்சேஸ்ட், அது நார்மல் என்ட்ரி தான். அசெட் இஸ் கம்மிங் இன்சைட், அதனால அதை டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் கேஷ் இஸ் கோயிங் அவுட் சைட், அதனால பேங்க்கை வந்து கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒன்லி திஸ் 8 என்ட்ரிஸை வச்சு தான் நம்ம வந்து இன்சூரன்ஸ் பாலிசி மெத்தட் ஃபாலோ பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். Next one is idla irukra advantages enna appdin pathina nama innu depreciation fund method ennaengiradha paakala but adla irukra enna disadvantage o adala inga namakku advantage ah kedachirukku adu ennaengiradhu nama sinking fund paakrappavum therinjirum and definite amount of policy is received so namakku vanda enna da depreciate aanalum adunoda value vanda namakku thirumba kandipa kedaikum abdingra oru confident irukum enna nama policy claim pannirukom adu matured agrappa amount varum. And firm need not purchase securities every year. So ஒரு வருஷமா அதுக்கான securities வாங்க வேண்டியதில்லை ஏன்னா throughout அந்த matured ஆகிற வரையும் அது secured ஆ தான் இருக்கும். Unsuitable for the asset which are to be replaced at the end of the life. So ஒரு asset பழசாயிடுச்சு அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல இன்னொரு asset replace பண்ற மாதிரியான assetக்கு மட்டும் தான் இது suitable ஆ இருக்கும். And better securities provided to the investors. So நீங்க மெஷின்ல ஒரு assetல invest பண்ணது கண்டிப்பா லாஸ் ஆகாது. அதுக்கான amount நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கற ஒரு secure feel வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்க முடியும். And liquid fund is created for the replacement of asset. So நம்ம ஒரு asset இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சிருக்கோம் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் அதுக்கு அகைன்ஸ்டா நமக்கு லிக்விடா கேஷ் வர்ற மாதிரி நாம இதுல பண்ணியிருக்கோம் இன்சூரன்ஸ் பாலிசி மெத்தட் வரையும் நம்ம வந்து லிக்விட் ஃபண்டா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து இதோட அட்வான்டேஜஸ் இந்த மெத்தட் ஃபாலோ பண்றதுனால. இந்த மெத்தட்லயே சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is more expensive since insurance company keeps its own margin. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நம்ம போட்ட காசு அப்படியே தரமாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு தான் நமக்கு அமௌண்ட் தருவாங்க. ஸோ அது ஒரு ரிஸ்க் நமக்கு இருக்கு. அண்ட் திஸ் இஸ் அன்சூட்டபிள் வேர் அடிஷன்ஸ் ஆர் மேட் டு அசெட்ஸ் டியூரிங் ஒர்க்கிங் லைஃப். ஸோ அந்த மெஷின் நல்லா தான் போயிட்டு இருக்கு பட் திரும்ப நம்ம இன்னொரு அசெட் வாங்கணும் அப்படிங்கிறப்போ வந்து இந்த மாதிரியான மெத்தட் சூட்டபிள் ஆகாது. ஏன்னா நம்ம என்ன சொல் டெப்ரிஷியேஷனுக்கான அமௌண்ட்டுன்னு எடுத்து நம்ம இன்சூரன்ஸ் பாலிசியில் போட்டு வச்சிருக்கோம். ஸோ அமௌண்ட் ஹேஸ் லாக்ட் ஓவர் தேர். ஸோ அடிஷன்ஸுங்கிறப்போ நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு தான் அசெட் வாங்க வேண்டியது இருக்கும். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டஸ் நாட் ஷோ தி ட்ரூ பொசிஷன் பிகாஸ் சேம் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் சார்ஜ் எவ்ரி இயர். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் மாதிரியே எல்லா வருஷமும் ஒரே அமௌண்ட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் காட்டுறதுனால நமக்கு ட்ரூ வேல்யூ ஆஃப் தி அசெட்ஸ் நமக்கு தெரியாது. And no possibilities of making profit due to increase in the value of investment. இன்னைக்கு ₹1,00,000க்கு ஒரு மெஷின் வாங்குறோம் அப்படின்னா அதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து 10 வருஷம் அப்படிங்கிறப்ப 10 வருஷம் கழிச்சு அதே ₹1,00,000க்கு நம்ம அசெட் வாங்க முடியாது. அந்த அசெட்டையே வாங்குறதுனாலும் அதே பேட்டர்ன்ல அதே மாடல்ல இருக்கிற அசெட்டை வாங்குறதுனாலும் ₹1,00,000க்கு வாங்க முடியாது. அது கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இருக்கிறப்ப இந்த மெத்தட் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்காது அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஓகே, இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.